கோவையில் பத்து லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதாரமான சிறு குறு தொழில்கள் மூலப்பொருட்களின் விலை உயர்வால் முடங்கியுள்ளதால் விலையை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது தமிழகத்தில் கோவை நகரில் மட்டும் மோட்டார் விட் கிரைண்டர் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு சிறு குறு தொழில்கள் நிறுவனங்கள் உள்ளன இவற்றை நம்பி பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் வாழ்வாதாரம் உள்ளது இந்த நிலையில் சிறு குறு நிறுவனங்களுக்கு தேவையான காப்பர் இரும்பு உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை கடந்த பல மாதங்களாக உயர்ந்து வருகிறது மேலும் காப்பர் மற்றும் இரும்பின் விலை நாற்பது முதல் நூற்று இருபது சதவீதம் வரை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது இந்த விலை உயர்வால் மூலப்பொருள் விற்பனையாளர்கள் நானூறு சதவீதம் லாபம் பார்த்துள்ள நிலையில் சிறு குறு நிறுவனங்கள் ஆர்டர்களை முடிக்க இயலாமல் தள்ளாடுகின்றன இந்த நிறுவனங்களை நம்பியுள்ள சுமார் பத்து லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது மூலப்பொருள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு கமிட்டியை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் மத்திய அரசு இதுவரைக்கும் அதற்கான செவி சாய்க்கவில்லை அதே போல உள்நாட்டு தேவைகள் பூர்த்தி செய்தது போக மற்றந்தான் மற்ற மூலப்பொருள் தான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தோம் அதுவும் இன்று வரைக்கும் மத்திய அரசு செய்யப்படவில்லை உள்நாட்டு தொழில்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தொழில்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு போர்க்கால நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து போன ஒரு போன இருந்து இப்போ திருப்பி அப்நார்மலாக வந்து விளையேறிட்டு இருக்கு ஒவ்வொரு மூலப்பொருளும் பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதத்துலேருந்து நூறு நூற்றி இருபது சதவீதம் வரைக்கும் விளையாட்டுறதை சந்திச்சிருக்கோம் இப்போ வந்து என்னன்னா இந்த மாதிரி விளையேற்றதுனால பெரிய கம்பெனிகள் வந்து உற்பத்தியை வந்து குறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாகி இதனால் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து நேரடியாக மறைமுகமாக வேலைவாய்ப்பு பெற்றிருக்காங்க அவங்க பாதிக்கிற சூழ்நிலை உருவாகிருக்கு இப்போ என்னென்னா டவுன் இல்லாமையே இந்த மூலப்பொருள் விளையேற்றதுனால நாங்கள் வேலைவாய்ப்பை இழந்து ஒரு லாக்டவுன் நோக்கி போயிட்டுருக்கோம் இது இது சம்மந்தமாக வந்து மத்திய பார்த்திங்கன்னா மாண்புமிகு நமது பாரத பிரதமர் அவர்களுக்கும் அந்த துறை சார்ந்த மந்திரிகளுக்கும் வந்து நாங்கள் போன வாரம் கூட வந்து மனு அனுப்பியிருக்கோம் இந்த நிலையில் மூலப்பொருட்களின் விலை உயர்வில் சிக்கி தவிப்பதால் விலையை கட்டுக்குள் வைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிறு குறு தொழில் முனைவோர் வலியுறுத்தியுள்ளனர்